பாவம் தீர என்ன வழி என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்களால் செய்த பாவம், காதலில் கெட்ட பாவம், சிந்தையால் செஞ்ச பாவம், உடம்பால் செஞ்ச பாவம், அத்தனையும் திருவடியை சமைச்சு சாஸ்தாங்க மீழ்ந்து வணங்கி ஒரு 10 நிமிஷம் தினம் உட்காந்து பழகணும். அப்போ தான் அவன் தருவான். சேரில் உட்காந்து கடவுளை கூப்பிட்டா ஒரு அதிகாரியை பார்த்துட்டு சேரில் உட்காந்து கூப்பிட முடியாது. சாதாரண மனுஷனே என்னோட மரியாதை கால் மேலே கால் ஒட்டு போட்டு உட்காரக்கூடாது. ஆனால் நாங்கள் சமணம் இது போட்டிருப்போம், பத்மாசனம் போடுவோம். ஆனால் ஒரு மனுஷன் பார்க்கும்போது ஒரு பணிவு இருக்கணும். கால் மேலே கால் உட்காந்து என்ன ஒரு பெரிய ஆனால் எவனாடியை நீக்கிருந்தது கால் மேலே காட்டு போட்டு உட்காரியே எத்தனை வருஷத்து இருப்பேன். என்னோட மதிக்க கற்றுக்கிட்டா கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. ஆனால் நாங்கள் பத்மாசனம் போடுவோம், அது யோகத்துக்காக. ஒரு 4 பேர் பார்க்குற மாதிரி கால் மேலே கால் போட்ட ஏன்னா துபுரு பிடிச்சவன் சொல்கிறோம். ஆகவே கால் மேலே கால் போடக்கூடாது. ஆகவே ஒரு மனிதன் அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளவேன்னு சொல்லி இது நேரம் இந்த மாதிரி ஒரு உருக்கமான இடத்துல இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு உட்காரவே முடியல. காலை எப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க. என்ன காரணம் நான் சொன்னேன், தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். தொண்டருக்கு வாய்ப்பு இருக்குது, தொண்டருக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஐயா என்னான்னு கேட்டாங்க. நாங்கள் ஓர்ஸு கஞ்சி சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுனேன். நான் 30 வருஷம் சாப்பிட்டேன், 40 வருஷம் சாப்பிட்டேன், 35 வருஷம் 40 சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்கள் உணவு என்ன கொடுத்தேன். வெகு பேர் லீவு போட்டு விட்டா மாதவன் சொன்னார், அது சதீஷ் சங்கர்லாம் சொன்னாங்க, முருகன் சொன்னார் எனக்கு நான் லீவ் வேணுன்னாரு. உனக்கிட்டே லீவ் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு திட்டம் அவருக்கு வச்சிருக்கேயா. நான் சாப்பிட்ற உடனே நீ சாப்பிடணும், நீ உணவு சாப்பிடணும் சொன்னேன். மாதவன் லீவ் போட்டு 6 மாதம் இருந்தார். நீ எங்கே போனாலும் உடம்பட்டேன். முருகாந்த் சொன்னார், என்னையா தினம் கூட இருந்துக்கிட்டு சாப்பிடுங்கன்னு. அடே நான் 35 வருஷம் சாப்பிட்றேன், ஒரு வாரம் சாப்பிடியா, உனக்கு ஞானம் வருன்னு. என் ஞானம் வேணா கதையை விட ஆள ஓடியாண்டார். நீ தான் உன் தலையெழுத்து சாப்பிட்ற, தலையெழுத்தை மாற்றதுக்கு சாப்பிட்றப்போ. இப்போ நான் பேசுறது, நான் இப்போ ஓசுக்க சாப்பிட்ருக்கேன், உப்புடாக சாப்பிட்ருக்கேன். என் தலையெழுத்தை என்னுடைய தலையெழுத்து பிரம்மன் தான் இருக்கணும். விஷயப்பட்டு அழிந்தது அது ஒரு கதை ரொம்ப நீட்டு போகும். ஆக பெரும தேவன் எழுத்தை மாற்றணும். தொடர்களுக்கு ஒரு வாயசு ரகடாக இருக்கார், வேலும்பருக்கா இருக்கார், இட்டிட்டி பார்க்குறாரு அவர் இருக்கார், ராம்த கோவித் ராமசாத் இருக்கார், லண்டன் பாஸ்கர் இருக்கார். இந்த மாதிரி திட்டம் நான் வந்திருக்கே மாட்டையா, இந்த மாதிரி திட்டம் புரியல எனக்கு, இந்த மாதிரி திட்டம் தான் வந்திருக்கே மாட்டையா அப்படி அவர் சொல்கிறார். பாஸ்கரும் அவர் கோவித் ராமதாஸ் சொல்கிறாரு, மாதவனும் சொல்கிறார், நான் இப்போ திட்டத்தை திடீர்னு கொண்டு இல்லை. சதீஷ் சொல்கிறார், அடே நான் பிள்ளை குட்டிக்காரையா என்னை ஆளை விட்டுருந்தார். மாதவ சொல்கிறார், ஐயோ நான் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கியா, என்னை உங்கள் ஆளை விட்டுறாரு. ஞானம் பண்ண மாதிரியாட்டேன், ஞானம் வேணால் கச்சைக்கு வர ஆளை விட்டுறாரு. சரி யானை இருக்கட்டும், கச்சைக்கு குழம்பு போட்டேன். ஐயா பொலா கல்லையா பீக்க கல்லையா கச்சைக்கு தான் வேணும் அவசியமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.